ஹாய் ஹலோ வணக்கம், மீது உங்க லெமன் டாய்ஸ். அதாகப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அத்தனை எக்ஸாம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அது ஒரு ஃபீல். அத்தனை நாள் எக்ஸாம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அது ஒரு ஃபீல். ஆனா அதுவே அத்தனை எக்ஸாம் இருக்குதா இல்லையான்னு தெரியாமலே அப்படியே மண்டியை பிச்சு உட்காந்து இருந்தீங்க வச்சுக்கோங்களேன், அந்த அளவுக்கு கொடுமையான ஒரு கன்ஃபியூஷன் ஸ்டேட் உங்களால வாழ்க்கையில பார்க்கவே முடியாது. அதே மாதிரிதான் 23ஆம் தேதி நடக்க வேண்டிய செமஸ்டர் எக்ஸாம் நடுமா இல்லையான்ற குழப்பத்திலேயே 22ஆம் தேதி ஒரு நறுக நாளாக மாறி உள்ளது. சராசரியான இன்ஜினியரிங் படிக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு காலையில இருந்து ஈவினிங் வரைக்கும் அந்த 22ஆம் தேதி என்ன மாதிரிலாம் ஒரு மைண்ட் செட்டும் ஒரு எஃபெக்டும் ஒரு காண்டும் இருந்திருக்கும் அப்படின்றத இன்னைக்கு சொல்ல போறேன். குளிர்ந்து குளிர்ந்துன்னு சொல்லி சுருங்கி சுருங்கி தூங்கி அன்னைக்கால ஒரு 10 மணிக்கு கம்மனி வந்து உட்காந்துருப்போம். ஐயோ அத்தனை நாள் எக்ஸாம் இருக்குதே படிக்கணுமா. எதனால இந்த அழுக அப்படின்னு பாத்தீங்கன்னா, லாஸ்ட் எக்ஸாம் நடந்தது நவம்பர் 5ஆம் தேதி. அங்கிருந்து ஜாலியா ஒரு 16 நாள் கும்மாளம் ஆச்சு. இந்த 17ஆவது நாள் ஒன்னா உட்காந்து அத்தனை நாள் எக்ஸாமுக்கு படிக்கணும்னா யாருதான் அழுவ மாட்டா? சரி பச்சிதான் ஆகணும், வேற வழி இல்ல அப்படின்னு நம்மளே மஞ்சள் தேத்தின் போய் உட்காருவோம். முக்கியத்து ஒரு 3 நிமிஷத்துலயே மழை அப்படியே லைட்டா ஆரம்பிக்கும். அப்படியே சந்தோஷத்துல கச்சி புச்சின்னு ஓடி போய் வெளில வாந்த பாப்போம். போய் பார்த்தா ஒரு 4 விஷயம் நடக்கும். அது என்னன்னு பாத்தீங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சமா மழை கம்மியாகும், கொஞ்சம் கொஞ்சமா வெயில் அதிகமாகும், கண்ணு கொஞ்சம் கொஞ்சமா கலங்கும், மனசு ரொம்ப வலிக்கும், படிக்கலாமா வாழாமா அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன்லயே யாருக்குன்னா போன் பண்ணி பேசலாம் அப்படின்ற மாதிரி ஒரு போன் எடுத்து பேசினீங்கன்னா, ஒருத்தன் என்ன சொல்லுவானா, மச்சான் பச்சிடாத சத்தியமா எக்ஸாம் நடக்காதுன்னு. இன்னொருத்த என்ன சொல்லுவானா, மச்சான் இது மேலே உனக்கு நம்பிக்கை இருக்குதா, பாரு வெயில் அடிக்குது அடி அப்படின்னு. இன்னொருத்த என்ன சொல்லுவானா, ஏய் சத்தியமா எனக்கே புரியலடா, மண்டியை பிச்சு உட்காந்து இருக்கேன்டா, படியே புரியல மச்சான் அப்படின்னு நம்மள மாதிரியே இருப்பான். ஆல்ரெடி நான் குழப்பத்துல இருக்கிறேன், இதுல ஒருத்தரும் ஒரு ஒரு மாதிரி பேசுறானுங்கன்னா நான் என்ன பண்ணுவேன். புதிய தலைமுறை ஜெயா டிவி, சன் நியூஸ், தந்தி டிவி, மாத்தி 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 இதே பார்த்து இருப்போம். இந்த மாதிரி கன்ஃபியூஷன்ஸ் எல்லாம் ஒரு சைடு போயிட்டு இருக்கும். இன்னொரு சைட்ல பாத்தீங்கன்னா, சரியான குபீரா இருக்கும். இந்த வாட்ஸ்அப்ல வர மெசேஜ் எல்லாம் பாக்கணுமே, ஐயோ டக்குனு ஒரு மெசேஜ் வரும், அண்ணா யூனிவர்சிட்டி ஹஸ் போஸ்ட்போன்ட் த எக்ஸாமினேஷன் தட் இஸ் டு பி கண்டக்டட் ஆன் 23rd November அப்படின்னு. அப்படியே அதுல ஒரு லிங்க் இருக்கும், ஆர்வமா அது ஓபன் பண்ணி உள்ள போய் பார்த்தா ஏமாட்டியா ஏமாட்டியான்னு ஒரு போட்டோ போட்டுருப்பாங்க. மாமே ஷியோர் லீவ் ரியலி ரியலின்னு மெசேஜ் பண்ணுவோம். அந்த மாதிரி என்ன சொன்னா நல்லா இருக்கும், சரியான கண்டம் பசங்க பண்ற வாய்ஸ் மெசேஜ் எல்லாம் சரியான ரியலிஸ்டிக்கா இருக்கும். அங்கிள் நான் இந்த மாதிரி திண்டுக்கல்ல இருந்து கால் பண்றேன், யாருப்பா உங்களுக்கு இந்த நம்பர் கொடுத்தது, யாரு நீங்க எதுக்கு இந்த நம்பருக்கு எல்லாம் கால் பண்றீங்க, அந்த மாதிரி பண்ண கூட தம்பி அப்படின்னு ஒரு விசமாலே பேசிருப்பானோ அப்படின்ற அளவுக்கு நம்மளே ஃபீல் பண்ற வைக்கிற அளவுக்கு இவங்க பெர்ஃபார்ம் பண்ணிருப்பாங்க. இந்த மாதிரி குழப்பம் வானவே வானா, நான் சும்மாவே உட்காந்துக்கிறேன், அந்த வாட்ஸ்அப் வானா டிவி வானா எனக்கு புக்கு வானான்னு போய் உட்காந்து வச்சுக்கோங்க. டப்புன்னு ஒருத்தன் போன் பண்ண முன்னாமே கால் பண்ணாரமா ஆன்லைன்ல இல்ல படிக்கிறேன்னு பயின்ட்டு அதான் போன் பண்ண பச்சிலேயே அப்படின்வான். இதனிடையே அப்படின்னு பாத்தீங்கன்னா, எல்லாரும் மனசுல ஒரே ஒரு பேர் மட்டும் ஒழிச்சினே இருக்கும், ரமணஞ்சி ரமணஞ்சி ரமணஞ்சின்னு. இப்ப இருக்கிற கண்டிஷனுக்கு டப்புன்னு அவர் ஹீரோவை போட்டு ஒரு படம் தாங்கிச்சோம், ஷோர் சாட்டா ஒரு 3-4 நாள்லயே அது 100 கோடி ரூபாய் ஆச்சு. அந்த அளவுக்கு தலைவர் பிள்ளைகளின் மனதில் இடம் கொண்டுள்ளார். இது நந்ததுல இருக்குதுலே காண்டான ஒரு மெசேஜ் என்னன்னு பாத்தீங்கன்னா, காலேஜ் எல்லாம் லீவா, ஆனா செமஸ்டர் எக்ஸாம் மட்டும் நடக்குமா, ஏன் என்ன பார்த்தா உனக்கு எப்படிடா இருக்குதுன்ற மாதிரி இருக்கும். ஒரு சைட்ல அம்மாடி பைத்துக்கார மறுலாம் இதெல்லாம் பாத்து இருக்காதா, ஒழுங்கா போய் படுறா, அதெல்லாம் நடக்கும்டா எக்ஸாம் வாங்க. சரிமா நீ சொல்ல நான் படிக்கிறேன் அப்படின்னு புக் எத்தனை உட்காந்தா, 10 செகண்ட் மழை பெய்யும், ரைட்டு ஃபர்ஸ்ட்ல இருந்து ஆரம்பிக்குது. இந்த மண்டக்குள்ள சில விஷயம் ஓடும் பாருங்க, ஏன்னா மழை பெய்யுற மாதிரியே இருக்கும், வெயில் அடிக்கிற மாதிரியே இருக்கும். அன்றைக்கி வர முகூர்த்தினாலும் நிறைய பேர் கல்யாணம்லாம் வச்சிருப்பாங்க, கண்டிப்பாக ஒரு 10ல 5 பேரோட ஃப்ரெண்ட்ஸோ இல்லைனா அவங்க ரிலேட்டிவ்ஸோ யாருக்குனா கல்யாணம் இருக்கும். அத்தனால் எக்ஸாம் இருந்தால் படிக்கணும்னு தோணும், அத்தனால் எக்ஸாம் இல்லைனா என்ன பண்ணுறது வேஸ்ட் அப்படின்னு தோணும். இதே மாதிரி ஒரு நாள் ஃபுல்லாக இருந்தீங்கன்னா அப்படியே மண்டே பிச்சு இல்லாமான்னு தோணும், ஐயோ ஐயோன்னு கத்திக்கணும், அப்படியே ரோட்டில் ஓடலாமான்னு இருக்கும். டக்குன்னு ஃபிளாஷ் நியூஸில் இந்த மாதிரி வந்துடும், நாளைக்கு ஷெடியூல் பண்ணப்பட்டு இருக்கிற எக்ஸாமினேஷன் ஆனது ஆஸ் ஷெடியூல்டு கனெக்ட் பண்ணப்படும் அப்படின்ற மாதிரி. சரி வேற வேலையே இல்லை போலகுது, இனிமேல் தான் உட்காந்து படிக்கணுமே என்னமோ அப்படின்னு புக்கே துவைச்சின்னு உட்காந்து கொண்டாரு. முக்கிய 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 ஏற்றினு தங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களே ஹேமந்த் ஓஎஸ். இந்த மாதிரி ஆடியோக்கள் பலவும் கேட்டு மகிழ சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் ஹேமந்த் ஓஎஸ் யூடியூப் சேனலை.